ஹாய், நான் உங்கள் அக்ஷயா. நீங்கள் பார்த்துருக்கிறது ஒன் இந்தியா தமிழ். வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணனாலும் அதுக்கான ரைட் எஃபோர்ட்டை நம்ம போடணும், அதை தேடி ஓடணும். அப்படி தன்னோட லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த் மகேந்திரா அவர்கள் தான். ஆனந்த் மகேந்திரா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இந்தியாவில் இருக்க டாப் பிஸ்னஸ் மேன்ஸில் அவரும் ஒருத்தர். சின்னதாக இந்தியாவில் ஆரம்பித்த தன்னோட பிஸ்னஸை இன்னைக்கு வேர்ல்டு வைட் 72 கண்ட்ரீஸில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏதாச்சும் ஒரு யங் டேலண்ட்டை பார்த்தாருன்னா அதை ட்வீட் போட்டு அவங்கள பாராட்டுவார். அந்த வகையில் நிறைய பேருக்கு அவர் ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆனந்த் மகேந்திராவை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு தன்னோட லைஃப்பில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, ரியல் லைஃப்பில் ஆனந்த் மகேந்திரா யார், அவரோட பர்சனல் லைஃப் என்ன, இப்படி ஆனந்த் மகேந்திரா பற்றி நம்மளில் பலருக்கும் தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனந்த் மகேந்திரா ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவர் May 1, 1955 மும்பையில் பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஹரிஷ் மகேந்திரா, அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். இவங்க அம்மா பேரு இந்திரா மகேந்திரா. இவருக்கு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவர் லாரன்ஸ் ஸ்கூல்ல தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. 1977 ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில கட்டிடக்கலை மற்றும் திரைப்பட தயாரிப்பை படிக்கிறாரு. 1981 MBA படிச்சு முடிக்கிறாரு. ஆனந்த் மகேந்திராவும் பில்கேட்ஸும் கிளாஸ்மேட்ஸ்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இவர் MBA முடிச்சோடனே மகேந்திரா யூஜின் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் மாஸ்கோ நிறுவனத்துல நிர்வாக உதவியாளரா தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாரு. 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா அவர் தலைவர் மற்றும் துணை நிர்வாக இயக்குநராக பதவி பெறுறாரு. April 4, 1991 ஆனந்த் மகேந்திரா M&M லிமிடெடின் துணை நிர்வாக இயக்குநராக பதவியேற்றப்போ நிறுவனத்துக்கு ஒரு புதிய தொடக்கமாக அது அமைஞ்சது. 1991 காந்திவலி இண்டஸ்ட்ரியோட பணியை ஆனந்த் மகேந்திரா கிட்ட ஒப்படைச்சப்போ தொழிற்சங்க வேலை நிறுத்தம் நடந்துச்சு. ஆனந்த் மகேந்திரா அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றினாரு. இது எல்லாத்துக்கும் மேல எம்ப்ளாயீஸ் ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய சொத்து. ஆனா அவர் செஞ்சதை நீங்க நம்ப மாட்டீங்க. கோரிக்கைகளை விட்டு கொடுக்காம புத்திசாலித்தனமா அவர் அந்த சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ணாரு. எம்ப்ளாயீஸ்லாம் வேலைக்கு திரும்ப வரலனா தீபாவளி போனஸை கொடுக்க மாட்டோம்னு ஆனந்த் மகேந்திரா அறிவிச்சாரு. இந்த ஒரு ஆக்ஷன்னால வேலை நிறுத்தங்களை கட்டுப்படுத்த முடியும்னு யார் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமா அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ப்ராஃபிட் 50%-150% இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கடுமையான சேலஞ்சுக்கு அப்புறமா மகேந்திரா குரூப்ஸ் வேற ஒரு சிக்கலை எதிர்கொண்டாங்க. அந்த கம்பெனியில டெக்னாலஜி இல்ல. ஸோ அவங்க ஃபோர்டோட ஒரு கூட்டு முயற்சியில் நுழைஞ்சாங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக அந்த கான்ட்ராக்ட் கீழே தயாரிக்கப்பட்ட எஸ்கார்ட் கார் அதோட சந்தை வெளியீட்டில் தோல்வி அடைஞ்சுது. ஆனால் ஆனந்த் மகேந்திரா தன்னோட தன்னம்பிக்கையை இழக்கல. அதுக்கப்புறமா அவர் வேற ஒரு நியூ வெஹிக்களை தயாரிச்சாரு. ஃபோர்ட் போன்ற மல்டிநேஷனல் கம்பெனி கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா யாருமே இந்த மாதிரி ஒரு டிசிஷனே எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா ஆனந்த் மகேந்திரா அந்த ரிஸ்கை எடுத்தாரு. அவரோட எல்லா தடைகளையும் உடைச்சாரு. ஸ்கார்பியோ மேனுஃபேக்சரிங் பிளானோட செலவு 550 கோடி மட்டும்தான்றதுதான் இங்க ஸ்பெஷாலிட்டியே. இது மற்ற வாகன உற்பத்தியாளர்களின் செலவுல ஒரே ஒரு பங்கு தான். ஆனா இதோட ரெவன்யூ மார்க்கெட்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. 2009 மகேந்திரா அண்ட் மகேந்திரா அனைத்து இந்திய வீடுகளிலும் பிரபலமாச்சு. மேலும் $1 பில்லியன் வியாபாரமும் செஞ்சாரு. இந்தியர்கள் யாருக்கும் எந்த விதத்திலயும் சலிச்சவங்க இல்லைன்றத ப்ரூவ் பண்ணாரு. 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா M&M பஞ்சாப் டிராக்டர் லிமிடெட் கையில் எடுத்தாங்க. இது உலகத்தோடைய மிகப்பெரிய டிராக்டர் உற்பத்தியாளரா மாறுச்சு. ஸோ ஆனந்த் மகேந்திராவுடைய ஆயிரக்கணக்கான முயற்சிகள்னால ஆட்டோமொபைலை தவிர இது IT நிதி சேவைகள்லயும் முன்னிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் 72 கண்ட்ரீஸ்ல M&M நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. மகேந்திராவோட வாகனங்களுக்கு சிட்டிஸ்ல மட்டும் இல்லாம வில்லேஜஸ்லயும் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. டிராக்டரோ பைக்கோ காரோ இல்லனா எந்த ஒரு வாகனமோ எதுவா இருந்தாலும் ஒரு விவசாயி வாகனம் வாங்க போனா முதல்ல மகேந்திராவை பத்தி தான் விசாரிப்பாரு. ஆனந்த் மகேந்திரா இந்த பிம்பத்தை தக்க வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவருடைய தலைமையின் கீழே நிறுவனம் தொடர்ச்சியான முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு. மகேந்திரா குரூப்ஸ் இந்தியாவுடைய முதல் 10 தொழில்துறை நிறுவனங்கள்ல ஒன்று. இது $6.7 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை கொண்டிருக்கு. இந்த நிறுவனம் ஆனந்த் மகேந்திராவோட தாத்தா ஜேசியால் பஞ்சாபோட லூத்தியானாவில் கட்டப்பட்டுச்சு. மகேந்திராவும் அவரோட சகோதரர்களும் இந்த நிறுவனத்துக்கு அடித்தளமிட்டாங்க. இப்போ இந்த நிறுவனம் உலகத்துடைய முதல் 3 டிராக்டர் உற்பத்தியாளர்கள்ல ஒன்று.
தொடர்ந்து நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் உருவாகி இன்னைக்கு இந்தியாவுடைய முன்னணி நிறுவனமா இது இருக்கு. ஆனந்த் மகேந்திரா அனுராதா மகேந்திராவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட மனைவி ரோலிங் ஸ்டோன் இந்தியாவுடைய தலைமை ஆசிரியர். இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகள்கள் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐஐடி நிகழ்ச்சிக்காக சென்னை வந்த பிரதமர் மோடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினப்போ தமிழ் பத்தி பேசினாரு. உலகின் பழமையான மொழி தமிழ், தமிழை போற்றுவோம்னு அவர் பேசினாரு. நான் அமெரிக்கா போயிருந்தேன், அங்க நான் பேசுறப்போ தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதை பத்தி தான் அங்க இருக்க மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் பேசினாரு. இந்நிலையில மோடியோட பேச்சை குறிப்பிட்டு மகேந்திரா ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதுல ஐநாவில் பேசிய மோடி உலகின் பழமையான மொழின்னு தமிழ குறிப்பிட்டாரு. அது வரைக்கும் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்காம இருந்ததுனால நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். இந்த உண்மை எனக்கு தெரியாம இருந்துச்சு. தமிழ் மொழியோட பெருமையை இந்தியா முழுக்க நம்ம பரப்பணும். நான் ஊட்டியில இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சேன், அப்ப நான் தமிழை படிச்சிருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தான் கத்துக்கிட்டேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. சோ அப்ப இவர் தமிழை பத்தி பேசின விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1 ரூபாய்க்கு இட்லி வைக்கிற ஒரு பாட்டிக்கு இவர் சொந்தமா ஒரு வீடும் கட்டி கொடுத்திருக்காரு. கமலத்தம்மாள்ன்ற பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி வித்துட்டு இருக்காங்க. உதவிக்கு யாரும் இல்லாம தனியாலா இவங்க 30 வருஷமா இந்த இட்லி கடையை நடத்திட்டு இருக்காங்க. இந்நிலையில 1 ரூபாய்க்கு இட்லி விக்கிற இவங்களோட சேவை அறிந்த ஆனந்த் மகேந்திரா 2 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களை தன்னோட ட்விட்டர் பேஜ்ல குறிப்பிட்டு வாழ்த்தியிருந்தாரு. விறகடுப்புக்கு மாற்றா கேஸ் ஸ்டவ், கிரைண்டர், மிக்சின்னு அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. இந்நிலையில இந்த பாட்டி ஆனந்த் மகேந்திரா நிறுவனத்தோட முதன்மை செயல் அதிகாரி புகழ்கிட்ட தனக்கு ஒரு வீடு கட்டி தருமாறு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இத பத்தி ஆனந்த் மகேந்திரா கேள்விப்பட்டிருக்காரு. அதை அவர் செஞ்சு தரதாவும் உறுதியளிச்சிருந்தாரு. சொன்ன மாதிரியே அந்த பாட்டி பேர்ல நிலம் வாங்கி 2.5 லட்சம் ரூபாய் செலவுல அவங்களுக்கு ஒரு வீடையும் கட்டி கொடுத்திருக்காரு. அதுவும் அன்னையர் தினத்துல இவர் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா அந்த பாட்டிக்கு இந்த வீடை கொடுத்திருக்காரு. இவரோட இந்த சேவையை பார்த்து பலரும் இவரை மனம் திறந்து பாராட்டி இருந்தாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாலயும் செம்ம வைரலாச்சு. அது மட்டும் இல்லாம பல யங் டேலண்ட்ஸ் இவர் கண்டறிஞ்சு அவங்களோட திறமைகளை அப்பப்ப பாராட்டிட்டு இருப்பாரு. நிறைய பேருக்கு இவர் பினான்சியலாவும் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப ரீசெண்டா கூட ஒரே நேரத்துல 15 தலைவர்களுடைய போட்டோஸை வரைஞ்ச ஒரு ஓவியருக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்ய காத்திருப்பதா மகேந்திரா தன்னோட ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு. நூல்ஜகான்ற ஒரு இளம்பெண் ஒரே நேரத்துல 15 உருவப்படங்களை வரைஞ்ச ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலாச்சு. இதை பார்த்த ஆனந்த் மகேந்திரா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் ஒரு அதிசயம்னும், இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியலனும், இவ்வளவு திறமையான ஒரு கலைஞரை போற்றி பாராட்டணும், அவரோட திறமையை யாராவது உறுதி செஞ்சா அவருக்கு நிதி உதவி செய்ய நான் தயாரா இருக்கணும் சொல்லியிருந்தாரு. சோ இந்த மாதிரி பல டேலண்ட்ஸ அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஃபார்ச்சூன் மேகசீனுடைய உலகின் 50 தலைசிறந்த தலைவர்கள் பட்டியலில் இவரும் இடம்பெற்றிருக்காரு. 2013 ஃபோர்ப்ஸ் இந்தியா மூலமா ஆனந்த் மகேந்திரா இந்த வருஷத்துக்கான சிறந்த தொழில் முனைவோர்னு குறிப்பிடப்பட்டாரு. ஆனந்த் மகேந்திராவுக்கு இந்தியாவுடைய 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது January 2020 வழங்கப்பட்டுச்சு. இவர் இந்தியாவுடைய பொருளாதார மன்றத்தின் இணை தலைவராகவும் இருக்காரு. பிசினஸ் ஃபீல்ட்ல இவரோட சிறந்த பங்களிப்புக்காக அவர் ராஜீவ்காந்தி விருதையும் வாங்கியிருக்காரு. அமெரிக்கன் இந்திய அறக்கட்டளையின் தலைமைத்துவ விருதையும் இவர் வாங்கியிருக்காரு. சோ தன்னம்பிக்கையோட இவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன பிசினஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க இவர் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஆனந்த் மகேந்திரோட லைஃப் ஸ்டோரி பலருக்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ற இவருடைய சேவைகள் தொடரட்டும்னு பலரும் இவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனந்த் மகேந்திராவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்க ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.